செம்பருத்தி பார்த்தீங்க அப்படின்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சிறப்பான மூலிகை செம்பருத்தி. இந்த செம்பருத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதழில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கச்சத்து நிறைஞ்சிருக்கு, அதாவது தங்கச்சத்து இருக்கக்கூடிய மூலிகைகள் சில. அதில் பார்த்தீங்கன்னா நெருஞ்சில் இருக்கு, ஆவாரம் பூ இருக்கு. இந்த இதழ் பார்த்தீங்க அப்படின்னா 10 பூவு எடுத்துக்கணும், அதில் இருக்கிற இந்த சூழெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த 10 பூவுக்கு 1 திரண்ட நல்ல எலுமிச்சை பழம் அதை 2 அரைஞ்சி அந்த சாறு இதில் பிழிஞ்சு விட்டு ஒரு கோப்பையில் போட்டு நல்லா பிசையணும். பிசைஞ்சு அப்படின்னா ரத்த கலரில் சாறு வரும். ஏகமடி நேயர்களுக்கு இந்த டேவிடுடைய வணக்கம். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு வீடியோலும் சொல்லிட்டு தான் இருக்கேன் எப்பவுமே, என்னென்னா நம்மளுக்கு கனகராஜய வந்தாவே ஏதாவது ஒரு புது விதமான மூலிகையோடையும் புது விதமான தகவலோடையும் தான் அவர் வர்றாரு நம்மளுக்கு. அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செம்பருத்தி வச்சு அவர் என்னென்ன சொல்கிறாருன்னு நம்ம கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கங்க. வணக்கம். நீங்கள் வந்தாவிலேயே எனக்கு என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு அவர் ஏதோ புது விதமாக சொல்ல போகிறாருன்னு ரொம்ப யோசிச்சு அவங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டெய்லி பார்த்து நிறைய ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அது மாதிரி இப்போ செம்பருத்தி கையில் வச்சுருக்கீங்க, இது எதுக்காக பயன்படுது, இதனுடைய விஷயங்கள்லாம் சொல்ல முடியுமா? செம்பருத்தி பார்த்தீங்க அப்படின்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சிறப்பான மூலிகை செம்பருத்தி. இந்த செம்பருத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மருந்துக்காக பயன்படுத்தும் போது இந்த ஒற்றை இதழ் இருக்கக்கூடிய செம்பருத்தியை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த அடுக்கு செம்பருத்தி அல்லது வேற ஹைபிரிட்டு அதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, அது மருந்துக்கு ஆகாது. இது மாதிரி ஒற்றை இதழ் இருக்கணும். அந்த செம்பருத்தியே பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தத்தை எடுத்துடணும். மகரந்தம் வந்து நமக்கு மருந்துக்கு ஆகாது. இது நமக்கு வந்து இந்த இதழ் மட்டும்தான் மருந்து. ஏன் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூவோட சத்துக்கள் அனைத்தும் இந்த இதழில் மட்டும்தான் இருக்குது, தண்டில் கிடையாது. அப்போ அது நமக்கு தேவையில்லை. இந்த இதழில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கச்சத்து நிறைஞ்சிருக்கு, அதாவது தங்கச்சத்து இருக்கக்கூடிய மூலிகைகள் சில. அதில் பார்த்தீங்கன்னா நெருஞ்சில் இருக்குது, ஆவாரம் பூ இருக்குது, அந்த லிஸ்ட்டில் இந்த செம்பருத்தியும் சேருது. இதுலேயும் கொஞ்சம் தங்கச்சத்து இருக்குது. இந்த இதயத்துக்கு நல்லது அப்படின்னு சொன்னேன், அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருதயம் பலவீனமாக இருக்கிறவங்க அல்லது சத்து இருதயத்துக்கு தேவையான சத்து இல்லாமல் சத்து குறைபாடாக இருக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டில் சண்டை போட்டுட்டு கூட இவன் போய் கதவை சாத்திக்குவான், இவனுக்கு நெஞ்சு துடிக்கும், உதறல் எடுத்துக்கும். ரோட்ல எவனாவது சண்டை போட்டுட்டா கூட இவன் இப்போ ஒரு 10 அடி தள்ளி நின்னுக்குவான். ஆனால் அதாவது வந்து சண்டையை வேடிக்கை பார்க்குறவன் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறவன் பக்கத்துலேயே போய் நிற்பான். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அடி பின்னாடி போய் நிற்பான். 10 அடி பின்னாடி நின்னாலும் அவனுக்கு பார்த்துக்கு ஒரு உதறல் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இருதயம் சார்ந்த சில பலவீனங்கள் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு இந்த செம்பருத்தி பூவில் வந்து ஒரு டானிக் மாதிரி பண்ணலாம். இந்த இதழ் பார்த்தீங்க அப்படின்னா 10 பூவு எடுத்துக்கணும், அதில் இருக்கிற இந்த சூழெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த 10 பூவுக்கு 1 திரண்ட நல்ல எலுமிச்சை பழம் அதை 2 அரைஞ்சி அந்த சாறு இதில் பிழிஞ்சு விட்டு ஒரு கோப்பையில் போட்டு நல்லா பிசையணும். பிசைஞ்சு அப்படின்னா ரத்த கலரில் சாறு வரும். அந்த சாறு எவ்வளோ இருக்கோ ஒரு நமக்கு வந்து ஒரு 50 மில்லி அந்த சாறு கிடைக்குது. இது பிசைஞ்ச சாறு அப்படின்னா 50 மில்லி தேன் 2 ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒன்றா மிக்ஸ் பண்ணி 2 பாகமாக பண்ணி காலையில் 50 ml சாயந்தரம் 50 ml இது மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு மாதத்துக்கு அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா இருதயம் ஸ்ட்ராங் ஆகும், இருதயத்துக்கு தேவையான சக்தி கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி இந்த பயம் பதற்றம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிச்சயமாக அவங்களுக்கு வராது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செம்பருத்தி பூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தைலம் காய்ச்சலாம், கூந்தல் தைலத்துக்கு வந்து முக்கியமாக இந்த செம்பருத்தி பூ தேவைப்படும். நிறைய பார்த்து ஆமாம் செம்பருத்தி பூ போட்டு தான் அது தைலம் காய்ச்சல் செய்யும் போதுலாம் நிறைய போட்டு செய்கிறாங்க. ஆமாம் அது என்னன்னா கூந்தலுக்கான எனர்ஜி, நான் ஏற்கனவே சொன்ன தங்கச்சத்து இருக்கு, அந்த கூந்தலுக்கான எனர்ஜி கிடைக்குது. இந்த இலையை மட்டுமே சாதாரணமாக நாம் அரைச்சி வந்து சேகாய் மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா ஷாம்பு மாதிரி நல்லா நுர வரும், அழுக்கு போகும். அது மாதிரியான தன்மையும் வந்து இந்த செம்பருத்தி இலையில இருக்குது. அப்படி ஒரு மகத்துவமான மூலிகை தான் இப்போ நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற செம்பருத்தி அப்படின்றது. ஐயா பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சின்ன மூலிகை வச்சு அதான் எல்லார் வீட்டாண்டியும் அழகுக்காக வளர்க்கணும்னு நினைச்சிட்டு நிறைய பேர் வளர்க்குறாங்க. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்க இந்த இதை இந்த இதழ் ஓர் இதழ் வர்றது மட்டும் ஒற்றை இதழ் ஒற்றை இதழ் வர்ற மட்டும் தான் எடுத்து நீங்கள் வந்து அந்த ஆற்றுக்கு தேவையான பலப்படுத்துறதுக்கு தேவையான சக்தி அதில் இருக்குது, தங்க சக்தி இருக்குன்னு சொல்லியிருக்காரு.
அதே மாதிரி நிறைய பார்த்துருக்காங்க. ஏன்னா இன்னைக்கெல்லாம் எத்தனையோ யூடியூப்ல எத்தனையோ வீடியோக்குள் பார்த்தீங்கன்னா இந்த ஏரால் செய்யறதுக்கு அதை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி ஒரு சில இடத்துல போனாங்க ஐயா, இந்த பெரிய பெரிய குருநாதர் மாதிரி இருக்காங்களே அவங்ககிட்டலாம் போனா முதல்ல இந்த மாதிரி செம்பருத்தி பூவை சாப்பிட கொடுக்குறாங்க, உண்மை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள வரவேற்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மகத்துவமான ஒரு மூலிகை தான் அது. அது எல்லார் வீட்லேயும் இருக்கு. அதே மாதிரி ஆயில் செஞ்சு வச்சிருக்காரு ஐயா. இந்த டானிக் வந்துட்டு காலையில் நைட் ரெண்டு வேளை ஐயா சொன்ன மாதிரி குடிக்கலாம், ரொம்ப நல்லது. முடிஞ்சாக்க எல்லாருமே இந்த ஒற்றை இதழ் செம்பருத்தியை வீட்டாண்ட அழகுக்காக வளர்க்காதீங்க, உங்களுடைய உடம்புடைய பாதுகாப்பாக நீங்கள் கண்டிப்பாக வளர்த்து அதனுடைய பயனை வந்து டெய்லியும் பயன்பெற்று நீங்கள் நல்லா இருக்கணும்னு எல்லாரோடையும் விருப்பம். சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சரிங்க, நன்றி.